ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி இந்த இளநீர் வச்சு சூப்பரான ஒரு இளநீர் சிக்கன் செய்யலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. அதில் காஷ்மீர் மிளகாத்தூள், கரம் மசாலா, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, நல்லா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. சீசனிங் அரிக்கணும், சீசனிங் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கு இல்லை, அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 50 மில்லி அளவுக்கு ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அது நல்லா பெசரி வச்சுருங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சி தயிரெல்லாம் மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு அது கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட அது நல்லா ஊற வச்சு வச்சுருங்க. அது எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டும் நிறைய கொடுக்கும். நல்லா அதை இளநிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது சீக்கிரம் வெந்துடும். இளநியை நல்லா மேலெல்லாம் நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு பெரிய அகலமாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதில் இருக்கிற இளநியெல்லாம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருங்க. இந்த அளவுக்கு உள்ள லைட்டாக அந்த நுங்கு மாதிரி இளநி இருந்தாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிக்கன் செய்யும் போது இளநிக்குள்ளேயே ஃபுல்லாக வேகாதுன்றதுனால சும்மா கொஞ்சமாக ஓரளவுக்கு நல்லா பெரட்டுற அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா அதில் தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிடும். எல்லா மசாலாவும் அதிலே இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் போட தேவையில்லை. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே அந்த இளநி தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதி அளவு எடுத்து அதில் சேர்த்துருங்க. நம்ம அந்த மசாலா கலக்கி வச்சு கிண்ணத்துலேயே கலந்து அதில் ஊற்றிருங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 பங்கு ஊற்றினா போதும் இளநியை. அந்த இளநியோட லைட் ஸ்வீட் டேஸ்ட்டும் அதோட இருக்கிற அந்த தண்ணியும் சேர்த்து இந்த சிக்கனுக்குள்ளே வேகும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு கொதி வந்தால் போதும், அப்படியே எடுத்து வச்சுருங்க. அந்த இளநி கீழே விழாமல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சப்பாத்தி மாவு அளவுக்கு ஒரு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம சிக்கன் கலந்து வச்சுருக்கிறத எடுத்து அந்த இளநியோட அந்த ஹோலுக்குள்ளே போட்டு ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இளநியெல்லாம் கிரேவி எல்லாமே சேர்த்து அதில் கொஞ்சம் ஒரு விரல் சின்ன ஒரு விரல் அளவுக்கு சந்திருக்கணும். அப்போ தான் உள்ளே வேகும் போது வெளியே வராமல் இருக்கும். அதனால் ஃபுல்லாக பண்ணி வைக்க ஃபுல் பண்ணக்கூடாது. அந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சதை எடுத்து அது மேலே நல்லா கவர் பண்ணிவிடுங்க. அந்த இளநியோட மூடி இருந்தால் கூட வைக்கலாம், அது மேலே மூடிட்டு கூட அது டிப் பண்ணலாம், கவர் பண்ணி வைக்கலாம். இல்லை இதே மாதிரி சும்மா வெறும் சப்பாத்தி மாவு கூட போட்டு அது மேலே மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பில் வச்சு செஞ்சிடலாம். இது விறகு இருந்தாங்கன்னா நம்ம விறகு அடுப்பில் வச்சும் இதை சுட்டு வைக்கலாம். இப்போ நிறைய விறகு இல்லாதவங்களுக்காக இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வில் வச்சு கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் நல்லா வேகும். அது மேலே மூடி இருக்கிறதுனால கிரேவியெல்லாம் வெளியே வராது. அதனால் நம்ம தேங்காய் வந்து நல்லா மாற்றி மாற்றி பரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். அது நல்லா வேக ஆரம்பிச்சிட்டாக்க அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். வெந்து மேலே அந்த சிக்கனுக்குள்ளே இருக்கிற ஆயிலெலாம் வெளியே வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்துட்டு நல்லா ஃபுல் தேங்காவும் நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. உங்களுக்கே தெரியும் அது வெந்ததும் நல்லா அந்த வாசனை வந்து இந்த வெளியெல்லாம் எண்ணெய் ஆயில் கசிஞ்சு வந்துடும். அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. உடனே எடுக்கும்போது சூடாக இருக்கும் ரொம்ப. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அது மேலே இருக்கிற சப்பாத்தி இதை எடுத்திங்கன்னா பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து எண்ணெய் தேலிட்டுருக்கும், நல்லா உள்ளவே வெந்திருக்கும். அதை எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். வாங்க பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. மேலே கொதி வந்து பாருங்கள், மேலே வரைக்கும் வந்திருக்கு. நல்லா பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் தனியாக. இப்போ அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சூப்பராக டெண்டர் கோகனட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் உள்ளே அந்த தேங்காய் இல்லாமல் வெந்து அந்த சிக்கன் கூட வந்துடும். சாப்பிடவும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா அதை சாஃப்டாக அந்த லைட் இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா முட்டை தோசை, சப்பாத்தி, சாதத்து கூடலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம முட்டை தோசை கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதை வாயில் போட்டு மெல்லும் போது அந்த லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டு சாஃப்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இளநியோடு சேர்ந்து வேகும் போது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெறுந்தே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்குங்க. டெண்டர் கோகனட் சிக்கன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.